ஹாய், ஹலோ, வெல்கம் டு சீக்ரெட் செஃப் பை அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக தான் நாங்கள் இப்போ மாங்காய் பறிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறோம். மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு புளிக்காத மாங்காய் அப்படி இல்லைன்னா ஒட்டு மாங்காய் எடுத்துக்கோங்க. மாங்காய் எல்லாம் பறிச்சாச்சு. இந்த மாங்காய் சுத்தமாகவே புளிக்காது. மாங்காய் பச்சடி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்துருக்கிறேன். இப்போது மாங்காவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இனி கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மாங்காவை இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணிக்கிட்டு இது மாதிரி சேர்த்து வச்சு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இதோ இது மாதிரி. இப்போது கல்யாண வீட்டு மாங்காய் பச்சடியில் மாங்காய் எந்த ஷேப்பில் இருக்குமோ அதே ஷேப்பில் நாமளும் வீட்டில் கட் பண்ணியாச்சு. இனி மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி. இப்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு கால் கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இனி தாளிச்சு விட்டுடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 4-5 காஞ்ச வத்தல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். வத்தல் பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணதும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ தாளித்ததை மசாலாஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மாங்காய் பச்சடி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட 1 or 2 days யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை புதுசாக சமைக்கிறவங்க அப்புறம் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாகவே ட்ரை பண்ணலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சீக்ரெட் செஃப் பை அபி.